ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் டாகூர் எழுதின த லாஸ்ட் பார்கைன் அப்படிங்கிற போயத்துடைய சமேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லாய்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ரவீந்திரநாத் டாகூர் செவன்த் மே எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து செவன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெங்காலி போயட் ரைட்டர் கம்போசர் ஃபிலாசஃபர் அப்புறம் பெயிண்டரும் கூட ரவீந்திரநாத்துடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா கீதாஞ்சலி சொல்லலாம் மோரோவர் இவர் தான் ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் பிரைஸை வின் பண்ணவர் இந்தியாவுடைய நேஷ்னல் அந்தமான ஜனகண மனவை எழுதினவரும் ரவீந்திரநாத் டாகூர் தான் ரவீந்திரநாத் டாகூர் வெஸ்ட் பெங்காலில் சாந்தி நிக்கேதன் அப்படிங்கிற இடத்துல ஸ்கூல் ஒன் ஃபோன் பண்ணார் லேட்டராக அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு அதனுடைய நேம் வந்து விஸ்வ பாரதி இப்போ அந்த லாஸ்ட் பார்கெயின் அப்படிங்கிற பயத்தை பற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு சிக்ஸ்டீன் லைன்ஸ் போயம் பிளாங்க் வார்ஸில் எழுதியிருக்காரு இந்த போயத்தில் மேன் கைண்டுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவார் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் மணி லஸ்ட் இந்த மூணு விஷயங்களும் ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு ஹியூமன் பீயிங்ஸ் நினச்சிருந்தாலும் அதை காட்டிலும் இன் அ சென்ஸ் அதுதான் முக்கியமான காம்போனண்ட் தான் அந்த போயத்தில் சொல்லியிருப்பார் பார் கெயின் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி இந்த போயத்தில் அந்த ஸ்பீக்கர் வந்து எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வேணும் யாராவது வந்து என்னைய ஹையர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஸோ யாரெல்லாம் அவர் மீட் பண்ணுறாரு அப்படின்னா கிங்கை மீட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த மிட் டேயில் வந்து ஒரு ஓல்ட் மேனை மீட் பண்ணுறாங்க அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபேர் லேடியை மீட் பண்ணுறாங்க அட் லாஸ்ட் யாரை மீட் பண்ணுறாங்க அவர் கேட்ட அந்த லாஸ்ட்டு பார்கெயின் என்ன அப்படிங்கிறத அந்த போயத்துடைய கன்க்ளூடிங் பார்ட்டு இந்த போயத்தில் நாலு ஸ்டான்ஸஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயுமே ஸ்பீக்கர் ஒவ்வொரு நபரை மீட் பண்ணி என்னை ஹையர் பண்ணிக்கோங்க அதாவது என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் ஸ்பீக்கர் வந்து ஒரு மார்னிங் டைமில் அந்த ஸ்டோன் பேவ்டு ரோடில் நடந்து போய்ட்டுருக்காரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கிங் வந்து சேரியட்டில் வர்றதை பார்க்குறாரு அந்த கிங் வந்து கையில் வந்து ஒரு ஸ்வார்ட் வச்சுருக்காரு ஸோ அந்த கிங் கிட்ட நம்ம ஸ்பீக்கர் அதாவது போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பீக்கர் வந்து கிங் கிட்டே ஆயினே ஹையர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ளீட் பண்ணுறாரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு இது வந்து ஒரு சிம்பாலிக் போயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மார்னிங் டைம் கிங் மீட் பண்ணுறாரு இல்லையா ஸோ அந்த மார்னிங் வந்து எதை ரெஃபர் பண்ணது அப்படின்னா ரொம்பவே கரேஜியஸான ஒரு ஹோப்பை டெபிக் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஸ்டோன் பேவ்டு ரோடை எதை சிம்பாலிக் பண்ணது அப்படின்னா அந்த டிஃபிகல்ட் ஸோ அந்த டிஃபிகல்ட் பாத்தில் கூட அந்த ஸ்பீக்கர் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிங் யாரை ரெப்ரசன்ட் பண்ணது அப்படின்னா பவர்ஃபுல் பர்சன் ஸோ அந்த பவர்ஃபுல் பர்சனால் தான் தனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஸ்பீக்கர் எதிர்பார்த்து கிங்க்கிட்ட தன்னை ஹையர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்டவிட்டே அந்த சேரியட்டில் வந்த கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னால் ஹையர் பண்ண முடியும் என்னோடைய பவரை வச்சு உன்னால் ஹையர் உன்னையே ஹையர் பண்ணிக்க முடியும் பட் இந்த பவர் வந்து எவர் லாஸ்டிங் கிடையாது ஆமாம் தானே கிங் இறந்துட்டார் அப்படின்னா அவர் கூட சேர்ந்து அவருடைய பவர்ஸும் போயிடும் இல்லையா ஸோ அந்த ஸ்பீக்கர்கிட்ட அதை டெபிக் பண்ணிடுறாரு அவர் சொன்னோடனே சேரியட் எடுத்துகிட்டு அவரும் அந்த பிளேஸ் விட்டு போயிடுறாரு ஸோ கிங் சொன்னபடி அவருடைய பவர் வந்து எவர் லாஸ்டிங் கிடையாது அப்படின்ட்டு அந்த இருந்து அவர் வந்து சேரியட் மூலியமாக புறப்பட்டுறாரு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து மிடில் நடக்கிற மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக மார்னிங் டைமில் நடந்தது இல்லையா நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக டேல செம ஹீட் ஸோ அந்த மிட் டே டைமில் நம்ம ஸ்பீக்கர் வந்து அக்ரூக்கட் லேன் அதாவது பெண்டா ஈவன் ரோடு வந்து ப்ராப்பராக இல்லை ஸோ அந்த ரோடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் பார்க்குற அந்த வீடுடைய டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது ஸோ அவர் ட்ராவல் ஆன அந்த ரோடு கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆகுது ஸோ அந்த க்ரூக்கட் ரோடில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒரு ஓல்டு மேனை மீட் பண்ணுற மாதிரி வருது ஸோ அந்த மிடே டைமில் நம்ம ஸ்பீக்கர் ஓல்டு மேனை மீட் பண்ணுறாரு ஸோ அந்த ஓல்டு மேன் தன்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து பேக் ஃபுல்லாக கோல்ட் காயின்ஸ் வச்சுருக்காரு இந்த பேக் ஃபுல் ஆஃப் கோல்ட் காயின்ஸ் எதை சிம்பாலிக்காக டெபிக் பண்ணது அப்படின்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதாவது ஒரு வெல்த்தி பர்சன் ஸோ இவரை பார்த்த உடனே நம்ம ஸ்பீக்கர் அகைன் நம்ம கிட்ட கேட்டால் அதே கொஷினை கேட்குறாரு என்ன ஹையர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஸோ அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னால் உன்னை வந்து என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உன்னை ஹையர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மோரோவர் தன்னுடைய வெல்த்தியை காட்டுறதுக்காக அதாவது அவர் வந்து ஒரு பணக்கார ஓல்ட் மேன் தான் ஸோ அதை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா தங்கிட்ட இருக்கிற கோல் காயின்ஸை ஒன் பை ஒன்னாக அவங்க முன்னாடி கவுண்ட் பண்ணி காட்டுறாரு இதை வச்சு என்னால் உன்ன ஹையர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது கூட ஸ்பீக்கர் என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஓல்ட் மேனும் கிங் மாதிரி தான் கிங் வந்து சொன்னார் இல்லையா பவர்னால் உன்னை ஹையர் பண்ண முடியும் பட் பவர் வந்து எவர் லாஸ்டிங் கிடையாது அதே மாதிரி தான் இந்த ஓல்ட் மேன் சொல்கிற இந்த கோல்ட் காயின்ஸும் அதே மாதிரி தான் எதுவுமே எவர் லாஸ்டிங் கிடையாது பவர் மாதிரி தான் இன்றைக்கி இவர் கையில் இருக்கிற கோல் காயின் இவர்கிட்டவே அப்பா அம்மா நட்டாக இருக்க போகிறது இல்லை நாளைக்கு இன்னொருத்தவங்க கைக்கு அது போயிட போகுது ஸோ இது வந்து சரியான முறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஸ்பீக்கர் கிளம்புறாரு தான் வந்து ஒரு ரிச்சான பர்சன் காட்டிக்கிறதுக்காக அந்த ஓல் மேன் வந்து காயின்ஸை ஒன் பை ஒன்னாக கவுண்ட் பண்ண விதமே இவரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிருச்சு ஸோ இந்த பணத்தினால எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாரு பட் இது வந்து ஒரு பர்மனண்ட்டான விஷயம் கிடையாது இன்றைக்கி ஒரு டப் பணம் ஒரு நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் ஸோ இது வந்து சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த பிளேஸை விட்டு போயிடுறாரு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக வந்து ஈவினிங்கில் நடக்கிற மாதிரி இதுதான் அந்த போயத்துடைய ஸ்பெஷாலிட்டி அந்த ஃபோர் ஸ்டாண்டாஸ் இருந்தாலும் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸாகவும் ஒவ்வொரு டைம் பீரியட் ஆஃப் அ டேயை டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் ஸ்டான்ஸாக வந்து ஈவினிங் டைம் நம்ம ஸ்பீக்கர் வந்து இப்போ ஒரு கார்டன் பக்கத்தில் வந்தாச்சு கார்டனில் உள்ள ஹெஜ்ஜு ஹெஜ்ஜ் அப்படிங்கிறது அந்த வேலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபென்ஸ் அந்த பவுண்ட்ரி கிட்டே வந்து நிற்கிறாரு அது ஃபுல்லாகவே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது ஸோ பார்க்குறதுக்குமே அந்த கார்டன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது அந்த கார்டனில் இருந்து ஒரு ஃபேர் மெய்டு ஒரு பியூட்டிஃபுல் லேடி அங்கேருந்து வர்றாங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னால் உன்னை ஹையர் பண்ண முடியும் அதாவது என்னுடைய ஸ்மைல்னாலேயே உன்னைய ஹையர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேடி அந்த கார்டன்லேருந்து வெளியே வர்றாங்க ஒரு ஏஞ்சல்னு வச்சுக்கோங்களேன் இதை உடனே ஸ்பீக்கர் அழகாக ரியலைஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா க கிங் சொன்ன பவர் மாதிரியும் அந்த ஓல்ட் மேன் சொன்ன வெல்த் மாதிரியும் இந்த யங் லேடியுடைய பியூட்டி கூட எவர் லாஸ்டிங் கிடையாது அதாவது எப்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு காம்போனன்ட் கிடையாது ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபேட் ஆயிரும் இவங்க ஸ்மைல் இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் பட் ஒன் பர்டிகுலர் டே வந்து அந்த பியூட்டி வந்து அவங்கள விட்டு போயிடும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கறாரு அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபேர் மெய்டுடைய ஸ்மைல் வந்து அப்படியே பேலாகி அப்படியே கண்டினியூவாக மெல்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் அப்படியே டியர்ஸ் மாதிரி அழுகுறாங்க அவங்களும் ஸோ கார்டன் அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ்லேருந்து வந்த அந்த ஃபேர் மெய்டு ஃபைனலாக எங்கே போயிடுறாங்க அப்படின்னா ஒரு டார்க்னஸ் நோக்கி போகிற மாதிரி இருக்குது இதுவுமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் ஹியூமன் லைஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஒவ்வொரு ஸ்டேஜையுமே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் சைல்ட்ஹுட் அடல்ட்டு அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ்ன்றதுலையே அதே மாதிரி தான் இந்த பியூட்டிங்கிற காம்போனண்ட்டு கூட ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் மேன் கைண்டு கூட சேர்ந்து வரமே தவிர அட் தி எண்ட் வந்து அந்த பியூட்டி எட்டர்னல் காம்போனண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத டெபெக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபேர் மெய்டு அப்படிங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை ரவீந்திரநாத் தாகூர் இந்த பயத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்பீக்கர் என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற காம்போனன்ட் கூட ஃபேக் தான் மார்னிங் மிட் டே ஈவினிங் அப்படிங்கிற இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இருந்தாலும் ஸ்பீக்கர் வந்து அவருடைய பார்கெயின் அந்த விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் இதில் இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு இப்போ ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபோர் இது வந்து இந்த போயத்தோடைய ஃபைனல் ஸ்டான்ஸாக ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒரு குழந்தைய மீட் பண்ணுற மாதிரி வருது அந்த குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா சீ ஷோரில் உட்காந்துக்கிட்டு ஷெல்ஸை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு அந்த டைம் வந்து சன்னுடைய பிரைட்னஸ் அந்த சனில் பட்டு அப்படி கிளிட்டர் ஆகுது அதே மாதிரி சீ வேவ்ஸ் வந்து ஷோருக்கு வந்துட்டு வந்துட்டு போய்ட்டு இருக்குது ஸோ ஸ்பீக்கர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா இந்த குழந்தை நம்ம எதிர்பார்த்த விஷயம் அதாவது அந்த பார்கெயின்கிற விஷயம் நடக்குமா அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் நடக்குமா அவங்க எதிர்பார்த்தது இந்த குழந்தைகிட்டையாவது சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து மீட் பண்ணுறாங்க எப்படி கிங் ஓல்டு மேன் அந்த ஃபேர் மெய்டெல்லாம் பார்க்கும்போதே அவங்க இமீடியேட்டாக சொன்னாங்க இல்லையா ஐ வில் ஹையர் யூ இந்த கிங் என்ன சொன்னார் பவர்னால என்னால் ஹையர் பண்ண முடியும்னு சொன்னார் அதே மாதிரி ஓல்டு மேன் மணினால ஹையர் பண்ண முடியும்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஃபேர் மேய்டை என்ன சொன்னாங்க என்னோடய ஸ்மைல்னாலே உடனே ஹையர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அந்த சைல்டும் அதே மாதிரி இவரை பார்த்த உடனே என்ன சொல்லுது அப்படின்னா ஹை ஹையர் யூ வித் நத்திங் என்கிட்ட எதுவுமே கிடையாது பட் என்னால் உன்னைய ஹையர் பண்ண முடியும் அந்த சைல்டுடைய அந்த இன்னசென்ஸ் வந்து நம்ம ஸ்பீக்கரை அப்படியே அவர் எதிர்பார்த்து வந்த அந்த பார்கைன் சக்ஸஸ்ஃபுல் ஆன மாதிரி உணர வைக்குது ஏன்னா த நத்திங்கிற வேர்டு எதை டெபெக்ட் பண்ணது அப்படின்னா லிபர்ட்டி அதாவது ஃப்ரீடம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது ஏன்னா பவர் வந்து டாமினேஷனும் மணியோ அதே மாதிரி தான் ஓவர் டாமினேஷனோ ஸ்மைல் அந்த லஸ்ட்டுங்கிறது ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக அமைஞ்சிருந்தது இல்லையா பட் இங்கே நத்திங் அப்படிங்கிறது அந்த குழந்தையோடைய இன்னசென்ஸ் அப்புறம் அந்த ஸ்பீக்கரை வந்து ஒரு ஃப்ரீ மேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண வச்சுது ஸோ அந்த குழந்தையோடைய அந்த வேர்ட்ஸ் மூலிமா அந்த ஸ்பீக்கர் வந்து நத்திங் அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ரம் டிசையர் எந்த ஒரு விஷயத்துலேயும் அடிக்ட் ஆகாமல் இருக்கணும் குறிப்பாக பவர் அப்புறம் வெல்த் பியூட்டி இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது ஸோ த சைல்டு ஆஃபர் பண்ண இருக்கிற அந்த நத்திங் அப்படிங்கிற காம்போனண்ட்டு தான் முக்கியமான பார்கெயின் கரெக்டான பார்கெயின் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு ஸோ இந்த போயத்தோடைய கன்க்ளூடிங் பார்ட்டில் ஸ்பீக்கர் வந்து சைல்டுடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீ மேனாக ஹாப்பி மேனாக ஒரு எந்த ஒரு கிளச்சஸ்லையும் சிக்கி தவிக்காத ஒரு இண்டிபெண்டன்ட் மேனாக உணர்ந்ததாக ஃபீல் பண்ணுறாரு இது தான் இந்த போயத்துடைய சமேஷன் ஸோ இந்த போயத்துடைய முடிவில் சைல்டுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் சைல்டுடைய பிஹேவியர்ஸ் தான் எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் லைஃப் வாழ்ந்தாலும் அந்த மேனை ஃப்ரீ மேனாக ஆக்க முடியும் ஸோ இதுதான் பர்ஃபெக்டை பார்கெயின் ஸோ இந்த லாஸ்ட் பார்கெயின் அப்படிங்கிறது அந்த சைல்டுடைய பார்கெயின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்கெயின் தேன் மணி பவர் பியூட்டி அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் கன்க்ளூட் பண்ணுறாரு தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த போயம் மேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஹெல்ப் பண்ணது எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தமிழ் தான் தேங்க்யூ